ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் போரட்டாதி மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இன்றைய நாளில் மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகுதியாகவே அமையுது அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை மூலமாகவே குடும்பத்தில் வந்து பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அதே பெண்களுடைய ஆலோசனையால் ஒரு சில ஆண்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்மந்திரி பகவான் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜி விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இந்தைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசியில் புதன் பகவானும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் சத்துருஸ்தானத்தில் சனி பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் சங்கடப்படுத்தாது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் சிறப்பு சேரக்கூடிய பாக்கியங்களும் அனைத்து தொழில் துறையிலும் வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ புத்தக உரையில் புதுமையை நேசிக்கும் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருந்து ராசி அதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பெண்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் பெரும்பாலான லாபங்களை இன்றைய நாளில் சந்திக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஒய் துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால பெத்தவங்களோட ஆசையும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் அதிகமாகும் நீண்ட நாள் பிரிந்த பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக பெரிய யோசனைகளும் அதன் மூலமாக சிறிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகும் பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வல்லலார் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புக்கள் சேரக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை சேர்த்துக்க முடியும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும் நீண்ட நாள் கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜி உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறதுனால பல்வேறு வகையில் சிறப்புகள் அதிகமாகும் தடைபட்ட தாமதப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடையில்லாமல் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்கெனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அமைதி மிகுதியாகும் கணவன் மனைவி இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி நேசமும் நேர்த்தியும் கீர்த்தியாகவே அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜ உதயமாக கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பாக்கியஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வெற்றியை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலையாண்டவர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ வளைந்தும் நெளிந்தும்ல தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நினைச்சது நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோணியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே எந்த தொழில் பண்ணினாலும் நிறைய பேர் வந்து தொழில் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே தொழில் நடக்குதோ இல்லையோ வெளியில் பார்க்குறவங்களுக்கு தொழில் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த அதிகம் பேரும் அநேகம் பேரும் உண்மையான ஒரு நன்மையை தொழில் துறையில் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் நிறுவனத்துடைய பெயரை அதாவது வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுடைய சன்னதியில் உங்கள் தொழில் நிறுவனத்துடைய பெயரை எழுதி நீங்களே ஒரு நூற்றி எட்டு முறையோ அல்லது ஐம்பத்தி நான்கு முறையோ உச்சரிச்சுட்டு உங்களுடைய பெயரில் ஒரு அர்ஜனை பண்ணிவிட்டு அந்த பெயரை அதாவது தொழில் நிறுவனத்துடைய பெயர் எழுதுனீங்க இல்லையா அந்த பேப்பரை வந்து வருகிற வழியில் ஏதாவது ஒரு குளம் அல்லது ஆறு ஏரியில் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் தானாக விலகக்கூடிய மேலான சூழ்நிலையை சந்திக்க முடியும் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தின பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்